அடுத்ததாக பிரஞ்சிதனார் வருத்தமா இந்த அனைத்திந்திய ஜாதின்னு சொல்கிறீங்களே அதை தயவு செய்து விடுங்க தமிழர்களே என்கிறார். அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு செய்தி வந்துதான், மதுரையில் நடந்த யாதவர் மாநாட்டு தீர்மானம்தான் எனக்கு வந்து துன்பம் தந்ததுங்கிறார். மொழி மாநில வேறுபாடுகளையெல்லாம் மறந்து இந்தியாவில் உள்ள யாதவர்களெல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்றும், இனிமேல் தென்னகத்தில் உள்ள யாதவர்களும் கோனார் பிள்ளை என்னும் குலப்பட்டங்களை வைத்துக் கொள்வதை விட்டுவிட்டு வடநாட்டினர் போல் யாதவ் என்னும் பட்டத்தையே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அம்மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்கள் பெரியார் அண்ணா பாரதிதாசன் போன்றவர்களின் பகுத்தறிவு கொள்கையின் மேல் விழுந்த செம்மட்டி அடிகளாகும், எனக்கு இது துன்பம் தந்ததுன்னு எழுதுகிறார். இங்கே வேறு அனைத்திந்திய ஜாதி வச்சுக்கிறாங்க, அனைத்திந்திய ஜாதி எங்கே இருக்குது? கொழுவனை கொடுப்பணும் உண்டா? அந்த யாதவர்களுக்கும் அந்த வடநாட்டு யாதவர்களுக்கும் கொழுவனை கொடுப்பணும் உண்டா? அவரை கொண்டு வந்து இங்கே பேச வச்சாங்க அந்த பீகார்காரர் லல்லு பிரசாத். அவர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் ஹிந்தியை சீக்கிரம் கற்றுக்குங்க, நம்ம மற்ற ஒரே மொழியில் பேசிக்கலாம் அப்படின்னாரு. ஏன் அவர் தமிழை கற்றுக்கிறது சீக்கிரம்? யாராக இருந்தாலும் சரி தோழர்களே, ஒரு வடநாட்டு பிற்படுத்தப்பட்ட ஜாதி தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சுரண்டுகிறது, ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு வடநாட்டு தலித் சாதி தமிழ்நாட்டு தலித் சாதியை சுரண்டுகிறது, ஆதிக்கம் செலுத்துகிறது. வங்கி தேர்வு எழுதும் பொழுது ஆங்கிலத்தில் எழுதலாம், யூபிஎஸ்சி எழுதும் போது ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் எழுதலாம் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டு ஒடுக்கப்பட்ட மகன் அவன் தாய்மொழியில் எழுத முடியாது, வடநாட்டுக்காரன் அவன் தாய்மொழியில் அவன் மொழியில் எழுதலாம். அப்படி என்றால் சாதி எங்கே ஒன்றாக இருக்கிறது? இனம் ஆதிக்கம் செலுத்துகிறது. அந்த இனத்தின் கீழ் உள்ள சாதிகள் எல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்ப சக்திக்கு ஏற்ப தமிழ்நாட்டு ஜாதிகளை ஆதிக்கம் செலுத்துகின்றன. நாமெல்லாம் ஒன்று கிடையாது, வடநாட்டு தலித்தும் தமிழ்நாட்டு தலித்தும் ஒன்று கிடையாது. தலித் என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிற மொழியிலே சொல்லுகிறேன். அம்பேத்கர் கூட தலித் என்றெல்லாம் பயன்படுத்தியது இல்லை என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லட்டும், எது பெருமை என்று கருதார்களோ அதை சொல்ல சொல்லட்டும். ஆனால் தலித்தியம் என்ற ஒரு கருத்தியலை இவர்களாக உருவாக்கி கொண்டு தமிழனை மறுப்பது, தமிழர்களை மறுப்பது, தமிழ் தேசியத்தை மறுப்பது, நம்முடைய இனப்பெருமையை மறுப்பது என்று வைத்து வடநாட்டு இணைப்பை நாடுகிறார்கள். ஒரு அகில இந்திய தேசியத்தை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் படிக்கிறேன். தலித் முரசு இதழில் வந்தது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஊடக பொறுப்பாளர் விவேக்குமார் என்பவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் 2007. 2007 ஆகஸ்ட் தலித் முரசில் வந்தது கேள்வி. அவர் பகுஜன் சமாஜ் கட்சிக்காரர். கேள்வி தலித் முரசு கேட்குது, ஆனால் நீங்கள் சொல்வது போல் தமிழகத்தில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இயக்கமாக இல்லையே. விவேக்குமார் பதில் சொல்கிறார், பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் தலைவர்களிடம் உள்ள சிக்கல் என்று நான் கடந்த ஓராண்டில் கணித்தது என்னவெனில், தமிழ் தலித்துகள் தற்போது மூன்று வகையான இயக்கங்களில் அல்லது மூன்று வகையான சமூக யதார்த்தங்களில் சிக்கியுள்ளனர். முதலாவதாக அவர்கள் தமிழ் பண்பாட்டிற்கு பலியாகி உள்ளார்கள். ஆமா, திருக்குறளை உயர்ந்ததுன்னு சொன்னீங்கன்னா பலியானது என்ன அர்த்தம்? திருவள்ளுவன் எங்கள் இனத்தின் ஆசான் என்று சொன்னால் பலியானது. முதலாவதாக அவர்கள் தமிழ் பண்பாட்டிற்கு பலியாகி உள்ளார்கள். அவர்களை தமிழ் அடையாளத்தை விட்டு வெளிக்கொணர்வதும் மிகுந்த கடினமான ஒன்றாகும். அவராலே முடியலை, என்னைக்கு பிரிக்க முடியாது, தமிழ் இனத்திலிருந்து பிரிக்க முடியாது, விரும்பினாலும் பிரிக்க முடியாது. சில தனிநபர்கள் எழுதி கொண்டிருக்கலாம், தமிழ் பண்பாடு இந்து பண்பாட்டோடு நெருங்கிய தொடர்புடையது. தமிழ் பண்பாடு அல்லது தமிழ் அடையாளம் என்று நீங்கள் கூறும்போது தமிழ்நாட்டில் தமிழ் தலித்துகளுக்கு எதிராக அதிக வன்கொடுமைகள் நடக்கின்றனவே. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் எங்களுக்கு அது குறித்து வேதனையாக இருக்கிறது அப்படி சொல்கிறார். இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியில் பொதுச் செயலாளர் பிராமணர் தான், எம்பிக்கள் அதிக எண்ணிக்கையில் பார்ப்பனர்கள் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ பகுஜன் சமாஜ் அல்ல, சர்வசன் சமாஜுங்கிற அந்த அம்மா மாயாவதி அம்மா. ஏன்னா இந்திக்காரர்களுக்கு வேறுபாடு இல்லை, பிராமணர்களை ஏற்றுக்குவாங்க, நம்ம ஏற்றுக்க முடியாது. பார்ப்பனத்தை விட்டுட்டு வந்தால் பார்க்கலாம், பார்ப்பன சங்கத்தோட கூட்டணி, பிராமண சங்கத்தோட கூட்டணி பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில். அதாவது அவர்கள் நாட்டுக்கு அவர் செய்கிறார்கள், நாம் அதை ஏற்க முடியாது. அவர் சொல்லுகிறார் தமிழ் பண்பாடு தான் உங்களை கெடுக்குது அப்படின்னு சொல்கிறார். பார்ப்பனியத்துக்கு தன்னுடைய அமைப்பை கிட்டத்தட்ட விட்டு கொடுத்த ஒரு அமைப்பு சொல்லுகிறது தமிழ் பண்பாடு கெடுக்குது என்று. இந்த பார்வை நம்முடைய இளைஞர்களுக்கு வேண்டியதில்லை. நாம் எதிர்ப்போம், போராடுவோம். தமிழன் என்பதற்காக ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை தீண்டத்தகாதன் என்றோ ஒடுக்குதல் செய்த பொழுது சகித்து கொள்ளக்கூடாது, போரிடணும். தமிழன் தானே அப்படிலாம் இருக்க கூடாது, உதைக்கி உதை தான் உதைக்கணும்.
பதிலடி தான் கொடுக்கணும், தப்பே கிடையாது. இது அடிச்சு முறிச்சு தான் ஒற்றுமை வரும். இவ்வளவு இழிவா சாதியை வைத்துக்கொண்டு எப்படி ஒற்றுமை வரும்? இது இந்த மொழியால இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறது. எனவே தமிழர்களுக்குள்ள எங்கே ஜாதி கொடுமை நடந்தாலும் ஒடுக்குமை நடந்தாலும் நம்ம தலையிடணும். தமிழ் இனம், தமிழ் மொழி அல்லது சமத்துவம், மனித சமத்துவம், இடதுசாரி தன்மை என்று பேசக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய மனதில் கிஞ்சித்தும் அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம பார்த்துக்கணும். வேற ஒன்றும் இல்லை, எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு கிராண்டட், நம்மெல்லாம் கம்யூனிஸ்டுப்பா, நம்மெல்லாம் தமிழ் தேசியவாதி, நம்மக்கிட்ட ஜாதியே கிடையாது அப்படி சொல்லிடக்கூடாது. நம்மக்கிட்டும் இருக்கும், இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சாதி மறுப்பு திருமணங்களை நாம் நடத்தி வைக்க வேண்டும், நம் வீடுகளில் நடத்த வேண்டும். நீங்கள் நடத்துறீங்களான்னு கேட்கலாம். நான் சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணிக்கிட்டேன், என் மகனுக்கும் சாதி மறுப்பு திருமணம் தான், அடுத்து பேர பிள்ளைங்களும் செய்யலாம். இது பெருமை என்பதற்காக இல்லை, நம்ம சொல்கிறத செய்யணும், முடிஞ்சவரையும் செய்யணும். சில பேர் செய்ய முடியாமல் போகலாம், முடிந்தவரை செய்யுங்க. சாதி மறுப்பு திருமணம் செய்தா செய்யாத அனைவருமே பிற்போக்குவாதிகள் என்று நாங்கள் முத்திரை குத்தவில்லை. ஆனால் இதை நோக்கி போக வேண்டும், அது நம்முடைய கடமை. சாதி அடையாளத்தை நீக்க வேண்டும். சாதி அடையாளத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. அடுத்தது, அரசாங்கத்தை நாம் கேட்கிறோம், இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சாதி அற்றவர்கள், எந்த ஜாதி சேராதவர்கள் என்ற கணக்கில் அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும். நம்ம அந்த கோரிக்கையெல்லாம் வைக்கணும். நீங்கள் இந்த கருத்தனை சில தீர்மானம் கூட நிறைவேற்றலாம், ஆனால் நேரம் இல்லை, முடிஞ்சிருச்சு. அதாவது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட எல்லாரும் சாதி எதிர்ப்பாளர் அல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பருவ பாலின ஈர்ப்பின் காரணமாக, பருவ துடிப்பின் காரணமாக சாதியெல்லாம் உடைச்சிக்கிட்டு சேர்றாங்க. அதுக்கப்புறம் ஜாதி பார்க்கிறார்கள். கல்யாணம்லாம் முடிஞ்சு குழந்தை பிறந்த பிறகு கூட ஏதோ ஒரு ஜாதியிலே ஒட்டிக்கிட்டு ஜாதி வெறியனாகவே மாறிவிடுகிறார்கள். இல்லை, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதுனாலேயே அது சாதியற்றவராக இருப்பார் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அவர் இருக்கிறாரா என்று பாருங்கள். மாசியத்துக்கு சொன்னார் இல்லையா, நேற்று ஒருவன் புரட்சியாளனாக இருந்தான் என்பதற்காக இன்று அவன் புரட்சியாளனாக நீடிக்கிறான் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்று அவன் அப்படி இருக்கிறானா என்று பாருங்கள். ஏன்னா நேற்று சாதியை மறுத்தான், இன்று சாதியை மறுக்கிறானா என்று பாருங்கள். அப்படி சாதியை மறுக்கின்றவர்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு வேண்டும். ஒடுக்கப்பட்ட சாதிகளோடு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட வகுப்பில் ஆணோ பெண்ணோ இருந்தால் அவர்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்க வேண்டும். நாங்கள் 1998 திருத்துறைப்பூண்டியில் நடத்திய சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, தமிழர் ஒற்றுமை மாநாட்டில் திருமணம்லாம் போட்டோம். அரசு கட்டித்தர வீடுகளில் 25 விழுக்காடு கட்டாயம் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்க வேண்டும். ஹவுசிங் யூனிட் அது கட்டுறாங்கள, அது மாதிரி எங்கே கட்டினாலும் சரி, ஊருக்கூறு அது மாதிரி செய்ய வேண்டும். இந்த சாதி தொழில் இருக்கிறதுல பறை அடிக்கிறது, டாம் டாம் போடுறது, இது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சாதி தான் சொல்லணும், செய்ய வேண்டியிருக்கு. கிராமத்தில் தண்டோரா போடுவது, கோர்ட்லேயே கேட்குறான் தண்டோரா போட்டு அறிவித்தா என்று ஏன் கேட்கணும்? தகவல் தொடர்பு இவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கும் போது 2000 முன்னாடி கடைபிடித்த அந்த பழக்கத்தை ஏன் என்னை கடைபிடிக்கணும்? எனவே தண்டோரா போடுவது, அறிவிப்புகளை பறையடித்து செய்வது என்பதை தடை செய்ய வேண்டும். அதை கோரணும், எல்லாரும் கோரணும். அது ஜாதி அடிப்படையில் தான் நடக்குது. கிராமத்துக்கு சுடுகாடு காத்தல், செத்த மாடுகளை அப்புறப்படுத்தல், இதெல்லாம் குறிப்பிட்ட ஜாதி செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் இருக்கிறது. அதையெல்லாம் நீக்கி சுகாதார தொழிலாளிகள் ஊராட்சிக்கு 2 நியமிக்கணும். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கேட்கணும், அரசுகிட்ட செய்ய வைக்க வேண்டும். இந்த திருமணம் நடக்கும்போது, காதல் திருமணம் நடக்கும்போது இந்த காவல் நிலையத்தில் செய்கிற கொடுமை தான் அதிகமான கொடுமை. அதனால் இந்த சட்டம் ஒழுங்கு காவலர்கிட்டேருந்து இதை பிரித்து தனியாக அந்த காதலுக்கு ஒரு போலீஸை உண்டாக்கணும். என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான் 10 phone 20 phone அப்படின்னாக்க அதுக்கு பதற வேண்டியதில்லை. என்னான்னு உண்மையை தெரிஞ்சு கூப்பிட்டு, வயசு இருக்குது, 2 போயிட்டாங்கன்னா அங்கீகரித்து பெற்றோருக்கு ஆறுதல் கூறி சம்மதம் தெரிவித்தா உன் முன்னையில் கல்யாணம் இல்லைன்னா தனியாக கல்யாணம் என்று போலீஸ் சொல்லணும். கெட்டுப்பிடி பண்ணி போலீஸ் போய் அவனை மிரட்டி கொண்டு வந்து உதச்சி கதச்சி பிரித்து விடுது. பல இடங்களில் காவல்துறை இதை தான் செய்கிறாங்க. இங்கே நம்ம தமிழ்நேயன் ஒரு அழகாக ஒரு கருத்து சொன்னார், உண்மையிலேயே இந்த இளவரசன் திவ்யா பிரச்சனைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு காரணம். ஆழ்குணர் மனு வந்துருச்சு, எதுக்கு நீ திரும்ப திரும்ப வாய்தா போடுற? அந்த பிள்ளை நான் அம்மாவோட போகிறேன்னா போ, கேச முடி, அவ்வளோதானே. திரும்ப திரும்ப போட்டு போட்டு இப்போ பத்திரிகையாளர் ஊடகத்தில் அதை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு அதை இது பண்ணி அந்த பொண்ணு வேற சொல்லி அது அந்த பையனுக்குடைய இறுதி என்பது அப்படியாக முடிவுற்றது. இப்போ இந்த சேரன் விஷயத்துலேயும் அதே தான். எதுக்கு நீங்கள் வாய்தா போடுறீங்க? அது வயசு வந்த பொண்ணு, அவர் ஒரு பெற்றோர் பாசத்தில் சொல்கிறாரு, அவர் பேரில் அனுதாபப்படலாம், ஆனால் அதை நியாயம் என்று சொல்ல முடியாதே. உயர்நீதிமன்றம் நீங்கள் இன்னொரு இடத்துல கூடிய ஒரு காப்பகத்தில்
இந்த பாலியல் தொழிலாளி உட்பட அடைக்கக்கூடிய காப்பகத்தில் அந்த பொண்ணை ஏன் கொண்டு அடைக்கணும்? அது என்ன நியாயம்? அடுத்தது ரெண்டு பேருக்கும் பொதுவான இடத்துல வைக்கிறோம்னா என்ன ரெண்டு பேருக்கு பொது? அந்த சந்திரவுக்கும் பொதுவான இடமா அது? அது கிடையாதே. அந்த பொண்ணு படித்த இடம் தோழர் சேரனுக்கு நெருக்கமான இடம், அங்கே வச்சுருக்கீங்க. இப்போ நாளைக்கு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்னாகும்? இப்போ என்ன வெற்றி நினைக்கிறீங்க? இதுக்கு உயர்நீதிமன்றம் உடந்தையாக இருக்கிறது என்ன நியாயம் அது? ரெண்டு வழக்குலையுமே, இளவரசன் திவ்யா வழக்கிலும் இந்த பொண்ணு தாமணி வழக்கிலையும் சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டு நீதிபதிகள் அதே நீதிபதிகள் தான், அதானே செல்வம் தனபால் ரெண்டு பேர் தான். இது எப்படி நடந்துக்கிட்ட முறை சரியில்லை. எனவே இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த காதல் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னா இதை விசாரிக்கிற தனி போலீஸ், 70களில் தஞ்சை மாவட்டத்தில் போராட்டம் கூலி போராட்டம் நடந்துச்சு, அதுக்கு தனியாக ஒரு போலீஸை உண்டாக்குனார் கருணாநிதி, கிசான் போலீஸ்னு அதுக்கு பேர். இது வேணால் காதல் போலீஸ்னு உண்டாக்கிருங்க. இது உண்மையான காதலா இல்லையா வயது இல்லையா என்பதை அறிந்து அவர்கள் முடிவெடுக்கட்டும். அப்படி இந்த கோரிக்கைகளையும் நாம் வைக்க வேண்டும். இந்த கோரி இன்னும் பல கோரிக்கைகள் நாம் வைத்து எங்கே சாதி பிரச்சனை வருகிறதோ தலையிட்டு சமத்துவத்திற்காக நாம் போரிட வேண்டும். ஒரு சாதி என்றால், இப்போ வன்னியர் என்றால், வன்னியரில் எல்லாருமே நமக்கு எதிரிகள் அல்ல, எல்லாருமே ஆதிக்க எண்ணம் கொண்டவர் அல்ல, எல்லாருமே ஜாதி வரிகள் அல்ல. இந்த கூட்டத்திலே பல பேர் அந்த வகுப்பில் பிறந்தவர்கள் இருக்கலாம், இருக்கலாம், அதுதான் உண்மை. எனவே யார் தப்பு செய்தாலும் அவர்களை நம்ம குறிவைத்து அவர்களை மட்டும் எதிர்ப்போம். மருத்துவர் ராமதாஸ் அதான் காரணம், குரு தான் காரணம் என்றால் அவர்களை சொல்லுவோம், அவர்களோடு இருக்கிற கூட்டத்தை சொல்லுவோம். அந்த வகுப்பில் பிறந்த எல்லாரும் அல்ல, எந்த வகுப்பிலையும் சரி, அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வகுப்பு முழுக்க நமக்கு எதிரி என்பதை போல் நாம் நினைக்க வேண்டியதில்லை. எல்லா சாதிகளிலையும் ஜனநாயக சக்திகள் இருக்கின்றன, போராடுகள் இருக்கிறார்கள், நம்மோடு இருக்கிறார்கள், நாமும் அவர்களோடு சேர்ந்து போராட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து தான் இதை நடத்த வேண்டும். எனவே எங்களை பொறுத்த, என்னுடைய பொறுத்த, என்னை பொறுத்த வரலாம், ஒரு தமிழ் தேச விடுதலை புரட்சியோடு இணைந்ததாக ஜாதி ஒழிப்பு புரட்சியை இணைக்க வேண்டும்.